சென்னையோட வட்டார மொழி இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும். பேசலாமா? வட்டார மொழி தான். அந்த வட்டார மொழியில பேசலாமா? ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்னு சொல்லிட்டு சுத்திரிய உனக்கு அறிவு இல்ல, வெக்கமா இல்ல இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு? தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு தன்னுடைய மக்களையே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனை நம்ம பார்த்ததே கிடையாது. தலைவன்னு சொல்லி கொண்டு தெரியுது ஒரு நபரை நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கேவலமாக பேசி தோஷமுள்ள மானமுள்ள நபராக இருந்தால் அந்த இடத்துல அவருக்கு ஒன்று டக்குன்னு உரைச்சிருக்கணும், இல்லாட்டினா அந்த இடத்துல ஒரு வேற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கணும். நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்றாரு. எங்க உங்களை மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி கைய நீட்டி நான் பேசும்போது மாடை யாரா வந்து வாயில வச்சு வந்து பாலை கறக்குறா? கேவலம் பா, தமிழ்நாட்டினுடைய கேவலம். தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய எல்லா ஊடகங்களுமே திமுக ஊடகங்கள். நான் சொல்றது ஜேஆர்டி உட்பட அப்படிதான் சொல்றாரு அவரு. இது வந்து வலதுசாரி மாதிரி இருக்கும். ஆட்சியும் தமிழ்நாடு ஆட்சி தான், நீ கிளம்பு. தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு கீழே இறங்கி யாரும் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நான் சொன்னது இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய பொதுவெளியில நீ நானும் அவர் பேசியதை பேசுறோம், அவர் பேசியது இதுதான் அப்படின்னு சொல்லுவதற்கே நமக்கு நாக்கு கூசு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கேவலமா இல்ல, விவசாயிகளை கேவலப்படுத்துறாங்க அப்படிதான் சொல்லணும். நம்ம விவசாயிகளை கேவலப்படுத்துறாரு. விவசாயிகள் இப்படியா பேசிட்டு சுத்துறாங்க, இப்படியா பேசிட்டு சுத்துறாங்க. இப்ப வட்டார மொழியில யார் என்ன வேணா பேசினாலும் அதை நான் பேசுவேன் அப்படின்னு பேச முடியுமா? முதல்ல இப்படியாக வட்டார மொழியில எனக்கு தெரிஞ்சு கொங்கு பகுதியில மக்கள் பேசுறது கிடையாது. அப்ப இவர் கொங்கு பகுதி மக்களே கேவலப்படுத்துறாரு. கொங்கு பகுதி மக்கள் இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க இந்த மாநிலத்துல பிறந்து இந்த மாநிலத்தை ஆண்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க நாங்க. கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து வகுப்புலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு நிலை வரும், புறக்கணிக்கப்படுவார், இருந்த இடம் தெரியாமல் மாற்றப்படுவார், அதெல்லாம் நடக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது சாட்டு தசீஃப். இந்த சாட்டு தசீஃப்ல பள்ளுப்படாம திரைப்படத்தினுடைய இயக்குனர் அண்ணாமலை தொடர்பாக பேச போறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். பள்ளுப்படாம பாத்துக்க அப்படின்னு ஒரு புது விஷயத்த பள்ளுப்படாம திரைப்படத்தின் இயக்குனர் சொல்லிட்டேன், இல்லை தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை வந்து ஒரு பொன் வாசகத்தை வந்து உதிர்த்திருக்காரு. உதிர்த்துட்டு அதுக்கு பயங்கரமான முட்டலாம் வர கொடுத்துருக்காரு. அண்ட் வாடிக்கையா இது பண்ணிட்டு இருக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்கு. அண்ட் இது வந்து உச்சம்னு சொல்லலாம். அரியலூர் மாணவி விவகாரத்துல கிறிஸ்தவர்கள் வந்து மதமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை கிளம்பும் போது பிடிஆர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப கேவலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல நோ ஒன் கேன் ஸ்டூப் சோ லோ அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு மேல கேவலமா இந்த விவகாரத்துல அவர் வந்து பேசியிருக்காரு. கார்த்திகை செல்வன்ட்ட கொடுத்த ஒரு இன்டர்வியூ, ஆக்சுவலா அந்த பிரஸ்மீட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேள்வி கேட்டது வந்து உதயநிதிஸ்டாலின் வந்து ஒரு பிரஸ்மீட்ல வந்து சொல்றாரு, ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக அவருடைய கருத்தை தெரிவிச்சுட்டு போறாரு. ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வியும் அதுதான், அவர் இந்த இன்டர்வியூ பத்தி எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாரு. இவர் அந்த அண்ணாமலை இந்த இன்டர்வியூ பார்த்து சம கான்ல இருந்திருக்காரு, கோபமா இருந்திருக்காரு. நம்ம கஷ்டப்பட்டு டிஎம்கே ஃபைல் ஸ்ரீரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதை எதுவுமே கேட்கல, டஃபா ஒன்றும் கேட்கல, அவரை தண்ணி குடிக்க விடல, அவர் வந்து தனடிக்கல, ஒரு அந்த டெவல்ஸ் அட்வொகேட்டா அந்த இன்டர்வியூ போலாம் கடுப்புல இருந்தாரா என்னான்னு தெரியல. அந்த இன்டர்வியூ இவரு எடுத்துட்டு நான் பார்த்தேன்னா அவர் இன்டர்வியூ பத்தியே கேட்டுக்க மாட்டாரு. 49 நிமிஷம் இன்டர்வியூ, 38 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் கூட டஃபா இல்லை அப்படின்னு கதறி அதை கொச்சைப்படுத்துற விதமாக பார்த்து பக்குவமா பள்ளுப்படாம பள்ளு பற்ற போது அப்படின்னு வந்து ஊர்ல சொல்லுவாங்க. ரெண்டு அடி சொல்றாரு அதையும் பிரஸ் மீட்ல எப்படி இருந்துச்சு. அண்ட் சங்கங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னது கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது இன்னமும் இதே மாதிரி நான் இன்னும் திரும்ப போய் பேச கூட சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு கீழே இறங்கி யார் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நான் சொன்னது இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் உடனே எல்லாரும் தூக்கிட்டு ஓடி வந்துருவாங்க. ஏன் வந்து திராவிட கட்சிகள்ல வந்து பேச்சாளர்கள் பேசாத பேச்சா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து மேலே பேச்சாளர் இன்னொரு கட்சி அடிக்கிறது 10 பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, அதையும் நம்ம விமர்சனம் பண்ணிட்டுதான் இருக்கும். அது அதுவே கேவலம்தான். அதை யாரும் நீ நியாயப்படுத்துறதே கிடையாது. அது எல்லாமே கேவலம்தான். அது அவர்கள் பேசக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில தான் பேசியிருக்கிறாங்க. அது அதற்காக அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த நிலையை கடந்து வந்திருக்கிறாங்க, அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா சமீபத்தில் அப்படியாக திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு, உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. கச்சேன் தூக்குனாங்க. அப்ப அது என்ன சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரும் இனிமேல் அப்படியாக பேசுறது கிடையாது. ஆமா, இது போன்ற பெண்களை கேவலமாக இது மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை மேடைகளில் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு கட்சியினுடைய தலைமை கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி யாருமே பேசுறது கிடையாது. ஒருத்தரை நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்துல கிடையவே கிடையாது. அப்படியாக நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது இங்கே.
சரியா? அப்போ இன்றைக்கி அவர் பேசின வார்த்தை அப்படின்றது மீண்டும் வந்து பழைய நிலைக்கு இட்டு போகிறார், கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இன்னைக்கு திமுக சிவாஜி கிருஷ்ணன் மூர்த்தி மீது எடுத்த நடவடிக்கை அப்படின்றது தவறு அப்படின்றத இவர் சுட்டி காட்டுறாரு. அண்ணாமலை சுட்டி காட்டுறது குரல் கொடுத்த நபர்ல இவரும் ஒருத்தர். ஆமா, இவர் குரல் கொடுத்தாருல்ல, குஷ்புக்கு ஒரு பிரச்சனை வந்து போய் போராட்டம் பண்ணுவாரு, இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுவார், இவருதான். எவ்வளவு கேவலமான வார்த்தை, சொல்லுவதற்கே வந்து நான் கூசுது. பொதுவாக ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல நான் எதை எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா, மேடை பேச்சாளர்கள் இப்படி பேசுவாங்க, கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது, யாருமே பேசுனது கிடையாது. யார் பேசுறீங்கன்னா டிசைன் பண்ணிடுவாங்க. ஆமா, அது எவ்வளவு தடவை கட்சியில இருந்து பேசுவாங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்போம். ஆமா, நான் வெளியே போட்டுருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இப்படி முடிஞ்சிடும். அது பொது வெளியில நீ நானும் அவர் பேசியதை பேசுறோம், அவர் பேசியது இதுதான் அப்படின்னு சொல்லுவதற்கே நமக்கு நாக்கு கூசுது. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்போ சொல்றாரு வழக்காடு மொழின்றாரு. முதல்ல வழக்காடு மொழின்றது வேறையாயோ, அது நீதிமன்றத்துல பேசுறதையா வழக்காடு மொழி, வட்டார மொழி அதை கூட அவருக்கு சொல்ல தெரில, வழக்காடு மொழின்றாரு. ஓகே, விடு, வட்டார மொழி, வட்டார மொழி, ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. நான் சொல்றது வட்டார மொழின்றது வேற, வட்டாரத்துல கெட்ட வார்த்தைகள்னு தனித்தனியாக இருக்குது. சென்னையோட வட்டார மொழி இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும், பேசலாமா? வட்டார மொழி தான், சென்னைக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்கு. நான் பிறந்து வளர்ந்து அந்த பகுதியில வட்டார மொழிகள், இப்போ கூட நான் என்னுடைய நான் என் வீடு இருக்கக்கூடிய தெருக்களில் பேசுனா சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வட்டார மொழியில் பேசுவாங்க. அவனுடைய பையனை அப்படியாக சொல்லி திட்டுவாங்க, அவங்களோட குழந்தைங்களை திட்டுவாங்க, அப்பா அம்மாவை திட்டுவார், அம்மா அப்பாவை திட்டுவார். அது ஒரு வட்டார மொழி தான், அது அந்த வட்டார மொழியில் பேசலாமா? நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை வேற ஒரு வகையில் சொல்லுவாங்க, சொல்கிறாருல்ல அதை இன்னொரு வகையில் சொல்லுவாங்க. மக்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியுமே சென்னைக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்குன்னு. இப்போ வட்டார மொழியில் யார் என்ன வேணால் பேசினாலும் அதை நான் பேசுவேன் அப்படின்னு பேச முடியுமா? முதல்ல இப்படியாக வட்டார மொழியில எனக்கு தெரிஞ்சு கொங்கு பகுதியில மக்கள் பேசுனது கிடையாது. அப்ப இவர் கொங்கு பகுதி மக்களே கேவலப்படுத்துறாரு. கொங்கு பகுதி மக்கள் இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்கேயாவது நீ பேச கேட்டிருக்கியா? இல்ல, நீங்க அவர் வந்து என்ன பிரச்சனை கேட்டாலும் சரி, இந்த பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த பிரச்சனையே ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி வாட்ச் போட்டுருக்கீங்க, இல்ல எதனால இப்படி பண்றீங்கன்னா, அண்ணா நான் ஒரு விவசாய குடும்பம்னா, நாங்க ஆடு மாடு வளர்த்துட்டு இருக்கோம். கேவலமா இல்ல, விவசாயிகளை கேவலப்படுத்துறாங்க அப்படிதான் சொல்லணும் நம்ம. அப்படி விவசாயிகளை கேவலப்படுத்துறாரு அவர். விவசாயிகள் இப்படியா பேசிட்டு சுத்துறாங்க, இப்படியா பேசிட்டு சுத்துறாங்க. வட்டார வழக்குல ஒருத்தரை வந்து கடுமையாக பேசுறதுக்கு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அதே விவசாயி ஒரு போராட்ட களத்துல நிற்கும் போது அவர்களிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் மைக் நீட்டி எதுக்காக நீங்க போராடுறீங்கன்னு மைக் நீட்டி பேசும்போது அந்த விவசாயி கூட தன்னை உணர்ந்து தன்னுடைய களத்தை உணர்ந்து அந்த வட்டார வழக்குல அவருடைய அண்ணனை தம்பிய இல்லை மகனை மகளை பேசுற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாரு. ஒரு சாதாரண விவசாயிக்கு அவ்வளவு தெளிவு இருக்கும். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்னு சொல்லிட்டு சுத்துறீங்க, உனக்கு அறிவு இல்ல, வெக்கமா இல்ல இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு? அதையும் பயன்படுத்திட்டு அந்த பகுதி நீ பிறந்த உன் பகுதி சேர்ந்த மக்கள் இப்படித்தான் கேவலமாக பேசுவாங்கன்னு அந்த பகுதி மக்களை கேவலப்படுத்துறியே. இதை விட என்ன சொல்றது, இது இதை விட தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு தன்னுடைய மக்களையே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனை நம்ம பார்த்ததே கிடையாது. தலைவன்னு சொல்லி கொண்டு தெரியுற ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கு. உங்களுக்கு வந்து சம சீரியஸா இருக்கு, எனக்கு சம காமெடியா தான் இருந்துச்சு. ஏன்னா சிம்பு வந்து இப்போ ரீசெண்டாக அவர் அவரோட வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டு வச்சு ஒரு கவு, அதாவது மாடு அப்படின்னு சொல்லிட்டு வாழை கட்டி கறந்து அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் விளக்கத்தை பார்க்கும்போது என்னென்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன அதை சொல்லிட்டு சமாளிக்க கூட தெரியாமல் எதென்னமோ அதை வந்து எப்படி மாத்திட்டாரு அப்படின்னா, கேட்குறவங்க தான் பிரச்சனை. நான் வந்து கரெக்டாக சொன்னேன், நம்மளாம் போய் மலநல ஆலோசகரை பார்க்கணுமா, நம்மளாம் போய் மருத்துவரை பார்க்கணுமா, அந்த வார்த்தைகள் மன்னிப்பு கேட்டுட்டு போக முடியல வரால, அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன சொல்றாரு பாருங்கன்ற மாதிரி ஏழமா சொல்லிட்டு இருக்காரு. அவரை நேரில் பாக்குறதுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. போன தடவை இந்த மாதிரி பத்திரிகையாளர்ல பேசும்பொழுது இப்படியேதான் கேள்வி கேட்டேன். உண்மையிலேயே நல்ல ஒரு ரோஷம் உள்ள ஒரு மானம் உள்ள ஒரு நபராக இருந்தால், அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்க வேணா எந்த வேணா இருக்கணும், ரோஷம் உள்ள மானம் உள்ள நபராக இருந்தால் அந்த இடத்துல அவருக்கு ஒன்று டக்குன்னு உரைச்சிருக்கணும், இல்லாட்டினா அந்த இடத்துல அவர் வேற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கணும். நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. ஏங்க, உங்களை மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் பார்த்ததே கிடையாதுங்க, இப்படி கையை நீட்டி நான் பேசும்பொழுது நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அவரை பார்த்து பிரஸ்மீட்லாம் கற்றுக்கணும், பார்த்ததே கிடையாது. பாஜக கொடுக்குற ப்ரெஸ் மீட்டிங் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துக்கிறது. இவர் ஏதோ போய் எல்லாம் டெவல்ஸ் நம்மகிட்ட உட்காந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி, அவர் எதிராக அவரை எந்த கேள்வி கேட்கக்கூடிய இல்லை டப்பாக க்வெஸ்சன் கேட்குற நபர்கிட்ட பேசின மாதிரி வர இவர் டெவலப் டைலாக் விட்டு இவர் போய் இன்டர்வியூ கொடுக்குறது. கோலாகர ஸ்ரீனிவாசத்தை போயிட்டு அது ஒரு செட்டிங் பேட்டி, ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பாரு. நான் பாருங்க, ரஃபேல் வாட்ச்ல என்ன வந்து கடுப்பேத்திட்டாங்க, நான் என்னென்ன பண்ண போறேன், கோலாகர ஸ்ரீனிவாஸ் இவர் உருட்டுவாரு, அவர் உருட்டுவாரு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருப்பாங்க. பாண்டே கிட்ட போய் கொடுத்துருப்பாரு. அடுத்து நம்ம ராஜவேல் நாகராஜன் எக்ஸ்க்ளூசிவா அண்ணாமலைக்கே சேனல் நடத்துற அவர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. இவர் போய் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாமே இதுதான். இவர் வந்து ஏதோ எல்லாத்தையும் போய் அப்படியே பயங்கர டஃப்பான கேள்விகளை எதிர்கொண்டு, நான் வந்து ஒரு செட்டிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணல, ரெண்டு கேள்வி அவர் கடுப்பேற்ற மாதிரி கேட்டால் அவர காண்டாயிருவாரு. 1 மில்லியன் வியூஸ் போனால் தான் நான் வந்து இன்டர்வியூவே கொடுப்பேன்.
நான் சாப்பிடாம வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், என்னென்ன வச்சு கடுப்பேத்திட்டு இருக்கீங்க, காமெடி பண்றீங்க அப்படின்னு தான் இவர் பேசுவார். இவர் ஏதோ போய் எல்லாரும் அதுவும் இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின்ட்ட கார்த்திக் சிதம்பரம் ஈஸியா கேட்டுட்டாரு, ஜாலியா கொஸ்டின் கேட்டுட்டாரு, 38 கொஸ்டின் கேட்டுட்டாரு, மூளையெல்லாம் கசக்கி டிஎம்கே ஃபைல் 3 வெளியிட்டேன் அதை கேட்காம விட்டாருன்னு காண்டில் பேசுவார்ல, இவரே கார்த்திக் சிதம்பரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா, கார்த்திக் சிதம்பரம் இன்டர்வியூ பண்ணுவாரு, நியூஸ் எடிங்ல வேலை செய்யற ரிப்போர்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப இவர்கிட்ட ஒண்ணும் பெரிய கேள்விதான் கேட்கல, ஏன் அந்த கட்சியில இருக்கீங்க அப்படிலாம் கேட்கல, ஏன் அந்த கட்சியில எல்லாம் இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்கல, ஐபிஎஸ் ஆகி ஏன் நீங்க வந்து அரசியலுக்கு வந்தீங்க, ஆட வச்சு இன்னும் உங்களை கிண்டல் பண்றான், இப்படி ஜாலியா தான் இருக்கும் அந்த இன்டர்வியூ. அப்ப வந்து இதே வார்த்தையை அவரை பயன்படுத்தி கேட்கலாமா யாராவது? அதோடு இவருடைய தலைவர் வந்து அக்ஷய்குமாருக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அக்ஷய்குமார் எப்படி கேட்டிருப்பாரு, இவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பயன்படுத்திக்குவோம். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், சொன்ன வார்த்தை என்னால் பயன்படுத்த முடியவில்லை, இவர் சொன்ன வார்த்தை இன்னமும் கூட காயம் ஏற்பட்டு கூட கூடாது என்ற வகையில தான் வந்து அக்ஷய்குமார் வந்து நரேந்திர மோடிட்ட கேள்வி எழுப்பியிருப்பாரு, கேள்வி கேட்டிருப்பாரு. சரி, நரேந்திர மோடி எத்தனை பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரு சொல்ல சொல்லு, லிஸ்ட் போட சொல்லு, எத்தனை பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரு, எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார், குறைந்தபட்சம் போற போக்குல அவர் சொல்ல விரும்புற கருத்தை கூட நின்று பேசுறதுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு நபர், அப்படிப்பட்ட கட்சியினுடைய கட்சியில மாநில தலைவராக அவர் கிளாஸ் எடுக்கிறார். எப்படி பிரஸ்மீட் நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க இந்த மாநிலத்துல பிறந்து இந்த மாநிலத்தை ஆண்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க நாங்க. கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்துலாம் வகுப்புலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் அதான் சொல்றாரு பாரு, இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரா தான் ரொம்ப, அதாவது மாடு மாடை யாரா வந்து வாயில வச்சு வந்து பாலை கறக்குறா, கண்ணு குட்டிக்கு வந்து படாம கண்ணு குட்டி படாம என்ன சொல்ல வராப்புல, கண்ணு குட்டி பால் குடிக்குது அது வந்து பல்லு படாம குடிக்கணுமா, இல்ல வந்து கறக்குறவனே பல்லு போட்டாம கறக்கணுமா? புரியல என்னையா சொல்றாங்க, இன்னொரு அது ஒரு மெகா உருட்டு, அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம வந்து அவரை ஏன் இப்படி நீங்க பண்றீங்க, இது வந்து தப்பு கிடையாது, நீங்க பண்றதுன்னா நான் வந்து விவசாய பாரம்பரியத்துல இருந்து வரேன்னா, நான் பின்னாடி இருக்கேன்னா, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா, யாத்திரையில வந்து காவடி வச்சு ஆடி இருக்காரு, அதுல வந்து கொங்கு கவுண்டர் பேரவை வந்து கண்ணனம் தெரிவிச்சிருக்காங்க, ஷூ போட்டது ஆடி இருக்காரு, முருக பக்தர்களுடைய உணர்வை வந்து புண்படுத்திருக்காரு அண்ணாமலை, அதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியா வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் பண்றது அதுலயும் நேர்மையெல்லாம் இவர் பண்ணல, அவர் என்னென்னலாம் தோதா கிடைக்குதோ அப்பப்போ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாரு. அதுல ஒண்ணுதான் இந்த இது மாடு கண்ணுக்குட்டி பாலை கறக்குற அப்படின்ற விஷயம் எல்லாமே. சரி, இவர் கேள்விகளை பத்தி பேசுறாருல, உண்மையிலேயே அண்ணாமலைய நேற்றோ இன்னைக்கோ இல்ல அதற்கு முந்தின நாளோ சந்தித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி கேள்விகளை முன் வச்சிருக்கலாம் அப்படின்றது இருக்குல்ல, அவரிடம் அப்படிப்பட்ட கேள்விகளே கேட்கப்படல முதல்ல, அதெல்லாம் கேட்டா எங்க ஓடுவார் யோசிச்சுப்பாரு, ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்கலன்னா, எதுக்கு இந்த ஆள்கிட்ட போய் தேவையில்லாம கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு நிலைமைக்கு நீ பத்திரிகையாளர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? ஏன்பா நீ சொல்ற சனாதனம் பெரிய விஷயம்ட்டு, சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதே சனாதனத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ராமர் கோவில்ல வந்து மோடி உள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்களே, இதற்கு என்ன உங்களுடைய பதில்? இந்த கேள்வியை கேட்டாங்களா? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு அவரு? நீங்க யாரு, உங்க பேர் என்ன? ஓ, அதனால தான் நீங்க இதை கேட்குறீங்க, இந்த சேனலா? ஆ, அதனால நீங்க இப்படிதான் கேட்பீங்க, இது நான் பதில் சொல்ல முடியாது, நான் யார் தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமான்னு பேசிட்டு போயிருப்பாரு. அடுத்த கேள்வி, ஆட்சிக்கு வந்ததும் வராததுமா 14th ஃபினான்ஸ் கமிஷனை மிரட்டி ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து 42% கூடாது, டாக்ஸ் டெவல்யூஷன் வந்து 42% கூடாது, 32% தான் வேணும் அப்படின்னு மோடி மிரட்டினாருன்னு நிதி ஆயோக்கியுடைய சிஇஓ, இப்போது சிஇஓவா இருக்கக்கூடிய சுப்பிரமணியமே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த கேள்வியை கேட்டாங்க அண்ணாமலைகிட்ட? கேட்டாங்களா? கேட்கல. கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி ஒண்ணு நடந்துச்சா? அல் ஜசீராவா அவங்க தான் வெளியிட்டு இருக்காங்களா? அல் ஜசீரா ஒரு அரபு, ஜசீரா வந்து அரப் கண்ட்ரி, கத்தார் கத்தார் வந்து இஸ்லாமிய கண்ட்ரி, ஓகே, அதனால அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து சேர்ந்திருப்பார். அப்ப இவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை இங்க கேட்கப்படலையே, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கே பதில் இல்லையே. அம்பா, ரஃபால் வாட்ச் வந்து ஏதோ ஒன்று பில்லு ஒரு நம்பர் இருக்கு, நீ எழுதி கொடுத்த ஏதோ ஒரு என்ன சொல்றேனே, சாதாரண நபர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ரஃபேல் விவகாரத்தையும் அவர் வந்து அதை சமாளிக்க முடியாம உளறி அதை பெருசாக்கி கிட்டத்தட்ட இந்த யாத்திரையில தான் வந்து காணாமே போனார். யூஸ்வா இந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சந்திச்சு சண்டை போட்டுட்டு லைமேட்லயே இருப்பாரு, இந்த யாத்திரை போனதும் போனாரு, மொத்தமா காணாமே போயிட்டாரு அவரு. கேவலம் பா, தமிழ்நாட்டினுடைய கேவலம் அவ்வளவுதான் சொல்லணும். அண்ணாமலைக்கு, அண்ணாமலைய சொல்லணும்னா தமிழக அரசியல்ல வந்து
ஒரு கேவலம் அப்படின்னா இவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகைப்படுத்தல் கிடையாது, எந்த வகையிலும் இது மிகைப்படுத்தல் கிடையாது. அவருடைய நடவடிக்கையின் அடிப்படையில் அப்படியாக அவர் பொருத்தப்பட வேண்டிய நபர், அவ்வளோதான். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க, அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாள் நீடிக்க போகிறது கிடையாது. இப்போ எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்புறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஏன் வந்து நீங்கள் அவரை புறக்கணிக்கலை? பத்திரிகையாளர்கள் எந்தெந்த வகையில் ரியாக்ட் ஆகணுமோ அதெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. இப்போ பத்திரிகையாளர் அவரை புறக்கணிக்கணும் அப்படின்னா அந்த முடிவை எடுக்க வேண்டியது பத்திரிகை நிறுவனங்கள். ஏன்னா இன்றைக்கி பத்திரிகை நிறுவனங்கள்லாம் பத்திரிகை நிறுவனங்களாக செயல்படலை, அதுதான் பிரச்சனையே. எல்லாரும் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம், ஏன்னா நாங்கள் இண்டிபெண்டன்ட் மீடியா, நாங்கள் போய் மைக்கை நீட்டுறது கிடையாது அண்ணாமலை கிட்ட. ஏன்னா நாங்கள் யாரையும் சார்ந்து இல்லை, எந்த தொழிலையும் சார்ந்து இல்லை, இதை தொழிலாக நடத்தலை முதல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இங்கே நடத்தப்படுவது எல்லாதுமே தொழிலாக நடத்துது. மிகப்பெரிய நிறுவனங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எப்படி வந்து புறக்கணிக்கும், அம்பானியனுடைய நிறுவனம் புறக்கணிக்கும், அந்த கோட்டசி கூட அவருக்கு இல்லை. உதயநிதி எதிர்க்கிறோம், விமர்சனம் செய்கிறோம், அவருடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்யலாம், க்வெஸ்சன்ஸ் அட்டெண்ட் பண்ணல. அக்ஷய்குமார் இவர் பேசுவாரப்பா, ரொம்ப சிம்பிள். அக்ஷய்குமார் மோடி கிட்ட என்ன கேள்வியே கேட்டார், அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் மேல இவருக்கு விமர்சனம் இருக்கலாம், கேள்வி கேட்கலாம், அவர் ஒழுங்கா பதில் சொல்லன்னு சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லலாம். அதுல வந்து நம்ம யாருக்குமே மாட்டுக்கிறது கிடையாது. விஷயம் வந்து இவரே கார்த்திகை செல்வன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அவர் எதிரில் இருக்கிற ஒரு நபரை அவரு போற போக்குல அந்த நெறியாளரை வந்து அசிங்கப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலுமே அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் சார்பா இவர் உதிர்த்த அந்த பொன்மொழிகள் எல்லாமே கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை, இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியால நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பதில் போடுறாரு, அந்த பதிலே வந்து என் மேல நடவடிக்கை எடுங்க, அதற்கான ஆதாரத்தை நாங்களே தரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த பதில். ஆனா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் வாய் திறக்கல, கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வருஷம் ஆக போகுது, இவருக்கு எதிராக இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் அப்படின்றது தெரியல. நான் சொன்னல அவர் போட்ட பதில், அந்த பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுலயும் கார்த்திகை செல்வனை குறிப்பிடுறாரு, குணசேகரனை குறிப்பிடுறாரு, எல்லாரையும் சொல்றாரு. தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய எல்லா ஊடகங்களுமே திமுக ஊடகங்கள், நான் சொல்றது ஜேஆர்டிவி உட்பட, அப்படிதான் சொல்றாரு அவரு. இது வந்து வலதுசாரி மாதிரி இருக்கும், ஆட்சியும் தமிழ்நாடு ஆட்சி தான் நீ கிளம்பு, அப்படியே அவர் பதில சொல்றாருப்பா. அவர் நேரில் போய் பேசியாச்சு, அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு, அவருடைய அலுவலகத்திலே நேரில் போய் சந்திச்சு நீங்கள்லாம் ஒரு ஆளான்ற ரேஞ்சில் கேள்வி கேட்டாச்சு, அவருக்கு எதிராக ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இதெல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கோம். எதுவும் எதிர்வினை ஆற்றாமல்லாம் கிடையாது. இப்போ களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணிக்க முடியாது, ஏன்னா ஒரு நிறுவனத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க, அந்த நிறுவனம் வந்து முடிவெடுக்கணும். நான் அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தது அதுதான், நிறுவனங்கள் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்கன்ட்டு இன்ன வரைக்கும் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறையின் மீது அச்சம் இருக்கும், சிபிஐ மீது அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தின் அடிப்படையில் அண்ணாமலையை அவர்கள் புறக்கணிக்க முடியாதே தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் அவங்க காத்துக்கலாம் இல்லை. அப்படி ஒரு நிலை வரும், புறக்கணிக்கப்படுவார், இருந்த இடம் தெரியாமல் மாற்றப்படுவார், அதெல்லாம் நடக்கும், நம்ம பார்ப்போம். நாமும் இப்படி உட்கார்ந்து அதை பற்றி பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.